ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் ஆஷஸும் சூப்பர்வான ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், 5 விக்கெட் விழுந்திருக்குது. பவுலருக்கு பேட்ஸ்மேன் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. டெய்லரோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்தது. ஒட்டு மொத்தமாக நல்ல ஸ்டார்ட். பட் ஆனால் ஸ்மித் அவர்களும் டெய்லரும் வந்து மேட்சை டேர்ன் பண்ணாங்க. அதுவும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 5 விக்கெட்டுகள் விழுந்தது. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் மாதிரி இருக்கிற இந்த விஷயங்களை நான் வந்து பேச போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அண்ட் அனலிசிஸ் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கலாம், அது என்ன காரணம், பவுலர்ஸ் மேலே காரணமா, விக்கெட் எடுக்க முடியாத நிலைமையா, இல்லைனா பேட்ஸ்மேன்ஸுகள் சரியாக ஆடலையா ஃபர்ஸ்ட் ஆஃபில். ஸோ இந்த கேள்விகளுக்கான ஒரு விடையும் அதுவும் இது இருக்கும். ஸோ பார்க்கலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோ. இந்த 2019 ஆஷஸ் ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோவில் எஜ் பஸ்டனில் நடந்துக்கிட்டு இருக்கிற டெஸ்ட் மேட்சோட டே ஒன்னோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ இது. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர்வான ஒரு டெஸ்ட் டேன்னு சொல்கிறதுக்கு ஸ்டுவர்ட் பிராட் எடுத்த 5 விக்கெட்டுகள் போதும். இந்த பக்கம் வந்து ஸ்டீவன் ஸ்மித் அடித்த செஞ்சுரி போதும். ஆமாம், வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் வந்து இடையில சில பல ஓடி போட்டிகள் பார்த்தோம். ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் ஓடி போட்டிகள் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் டிஎன்பியில் சில T20 போட்டிகள்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் 10வதுக்கு அயர்லாந்து வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம். ஆனாலும் அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து பெரிய ஒரு இம்ப்ரெசிவான ஒரு பூம் கிரியேட் பண்ணலை. ஒரு டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற ஒரு மூடுக்கே கொண்டு போகலாம். ஏன்னா மேட்ச் ஒரு 2.5 நாளுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. ஸோ அது வந்து டெஸ்ட் போட்டி மாதிரி இல்லை. ஆனால் இப்போது கம்ப்ளீட்டாக அப்படியே ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்குள்ளேயும் ஆஷஸ்குள்ளேயும் எஸ் டெஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு ஒரு மூடு செட் பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு டே இருந்தது. பர்ஃபெக்டான ஒரு டே. ஸோ இந்த டேவை பொறுத்த வரைக்கும் எஸ் உள்ளே வந்தாலும் அனாலிசிஸ்க்குள்ளே, முதல்ல இங்கிலாந்து பவுலர்ஸ்கள் எங்கள் கண்டிஷனில் எங்களோட டியூக்ஸ் பாலில் நாங்கள் கெத்து அப்படிங்கிற மாதிரி பவுலிங் பண்ணாங்க ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டுவர்ட் பிராட், ஜிம்மி ஆண்டர்சன் கொஞ்சம் நேரம் ஓவர் போட்டாலும் 4 ஓவர் போட்டிருந்தாரு, பட் அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. ஆனால் அவர் இல்லாத அந்த வெறுமை கிளியராக தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் நேரம் ஸ்டோக்ஸ் சூப்பராக தான் ஓவர் போட்டுட்டு இருந்தார். மற்றபடி ஸ்டுவர்ட் பிராட் அண்ட் ஒர்க்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு சீமை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாங்க. ஸ்டுவர்ட் பிராட் அவர்கள் மேக்ஸிமம் எப்போவுமே வந்து சீமை ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணி மேக்ஸிமம் விக்கெட் எடுப்பார். பட் ஆனால் இன்றைக்கி பேங்க்ராஃப்டுக்கு அகேன்ஸ்டாக திடீர்னு ஒரு கட்டர் ஒன்று போட்டார், லெக் கட்டர் ஒன்று. அந்த லெக் கட்டரை அங்கே வந்து பேங்க்ராஃப்ட் விடுறதா இல்லை டிஃபென்ஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு எஜ் ஆனார். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங்கில் ஒரு கேள்வி நான் வச்சுருந்துருப்பேன், என்னென்னா எடுத்தோடனே விக்கெட்டுகள் எடுத்தாங்க, அடுத்தது விக்கெட் விழல, இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இங்கிலாந்து பவுலர்ஸுகள் சூப்பராக பவுலிங் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியன் டீமோட பேட்ஸ்மென்ஸுகள் தவறு பண்ணாங்க, நான் ஒத்துக்கிட்டு தான் ஆவேன். அவங்கள பேட்டிங்கில் கான்சன்ட்ரேஷன் இல்லை, நர்வஸ்னஸ் இருந்துச்சு. அது வார்னர்கிட்ட கிளியராக தெரிஞ்சுது. மேத்யூவோட அவர்கள் பேட்டிங் பண்ணும்போது அந்த நர்வஸ்னஸ் இருந்துச்சு. ஆனால் நான் கம்ப்ளீட்டாக நான் வந்து இங்கிலாந்து டீமோட பவுலர்ஸுகளுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் கொடுத்துருவோம். அதுவும் ஸ்டுவர்ட் பிராட், அதுக்கப்புறம் வந்து கிரீஸ் ஒர்க்ஸ், இவங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் கிரெடிட்ஸ் கொடுத்துருவேன். சீமை சூப்பராக யூஸ் பண்ணாங்க. ஆப்போனன்ட் டீமில் இருக்கிற ஆஸ்திரேலியன் டீமோட பேட்ஸ்மென்ஸோட நர்வஸ்னஸை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அம்பையர்ஸ்களோட தவறான கால்ஸையும் அவங்க பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்சை அவங்களோட கட்டுக்குள்ளே ஃபஸ்ட் ஆஃப் கொண்டு வந்ததுக்கான ஒரு காரணம் என்னென்னா, அவங்களோட பர்ஃபெக்டான பவுலிங் ஃபீல் செட்டாக. ஆமாம், 20 ஓவரில் வரைக்கும் மேக்ஸிமம் 3 ஃபீல்டர்ஸ் ஸ்லிப் ஃபீல்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் ஷார்ட் லேக் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் ஃபீல்டரை கொஞ்சம் ஃபார்வர்டில் நிப்பாட்டி வச்சு, கல்லி நிப்பாட்டி வச்சு, லெக் கல்லி சில நேரம் நிப்பாட்டி வச்சு, ஒரு டைட்டான ஃபீல் செட் வந்து ஜோ ரூட் அவர்கள் வந்து பவுலர்களுக்கு அமைச்சு கொடுத்தாரு. கடைசி ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து ஃபீல்டர்ஸை வந்து பவுண்டரியில் எனக்கு நிப்பாட்டணும். மற்றபடி பவுலர்ஸுகளுக்கு சூப்பரான ஒரு ஃபீல் செட். ஸோ டியூக்ஸ் பால் அண்ட் அவங்களோட கண்டிஷன் நான் சொல்லி ஆகணும், நல்லா காற்று கொஞ்சம் இருந்துச்சு அண்ட் பவுலிங் போடுறதுக்கு சூப்பரான ஒரு கண்டிஷன், பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாங்க ஒர்க்ஸ் அண்ட் ப்ராட். இதை நான் சொல்லுவேன். அடுத்தது ஏன் இங்கே வந்து செகண்ட் ஹாஃபில் அதாவது விக்கெட் ஏன் விழல, ஸ்மித் அவர்களோட பேட்டிங் பின்னாடி பார்த்துடலாம், அவர் மட்டும் கொஞ்சம் இதுலேருந்து விதிவிலக்கு, அவரை நம்ம எந்த விஷயமும் இதில் சேர்க்கவே முடியாது, அவர் ஒரு ஏலியன், எஸ் அப்படி தான் நான் சொல்லுவேன். அடுத்தது இங்கே வந்து பீட்டர் ஜில், நேத்தன் லைன் அவர்களை ஏன் இவங்களால் விக்கெட் எடுக்க முடியலன்னா, ஒன்று ஜிம்மி ஆண்டர்சன் இல்லாதது அந்த வெறுமை, அது ஒன்று. இன்னொன்று
பர்ஃபெக்ட் பிளான் கிடையாது, ஆப்வியஸாக பர்ஃபெக்ட் பிளான் கிடையாது. பேட்ஸ்மேன்லாம் ஆர்த்தடாக்ஸாக ஆடுவாங்க, விக்கெட்டுகளை எடுத்துடலாம். ஆனால் இங்கே வந்து எப்படி ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெம்புக்கு இழுத்து 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 போட்டால் நம்ம பேட்ஸ்மேன் வந்து அவுட் ஆகிடுவாங்களோ, அதே போல் பவுலர்ஸ்கள் டெய்ல் எண்டத்தில் வந்து அவுட் ஆகவே முடியாது. இவங்களுக்கு நர்வஸ்னஸ் கிடையாது, ஒரு பயம் கிடையாது, தைரியமாக ஆடலாம். நீங்கள் பவுண்டரியில் இவங்களுக்கு ஃபீல்டிங் நிப்பாட்டி வச்சுட்டு இவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷார்ட் பால், குட் லெங்க் பால் போட்டுகிட்டே இருந்தால் அது எந்த இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு யார்க்கர் நறுக்குன்னு போனோம், அந்த யார்க்கருமே பர்ஃபெக்டாக தடுத்து ஆடிட்டாங்கன்னா அதை தான் செஞ்சாங்க பீட்டர்ஸ்களும் நேத்தன் லயனும். ஆனால் ஒரே ஒரு ஐடியா மட்டும் எனக்கு மேபி மேட்ச் பார்க்கும்போது தோணுச்சு, மொயின் அலி அவர்களை உள்ளே கொண்டு வந்துடலாமோ. ஆக்சுவலி பீட்டர்ஸ்கள் வந்து மொயின் அலி அவர்கள் வந்து ஒரு ஸ்வீப் ஆனார், அதுக்குன்னு தொடர்ந்து நான் அவரை யூஸ் பண்ணாமலே இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஜோர்டன் லீ உள்ளே கொண்டு வந்தாங்க, ஜோர்டன் லீ ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர், பட் ஆனால் மொயின் அலியை மேபி ஒரு ரெண்டு மூணு ஓவர்கள் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாமோ. ஏன்னா எஜ் பெஸ்டனில் கிடைக்கும், கொஞ்சம் ட்ரிஃப்ட் பண்ணால் கிடைக்கும், அந்த அந்த இடத்துல மட்டும் ஏன் மொயின் அலி யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் வருது. மற்றபடி ஸ்டுவர்ட் பிராடோ ஒரு 5 விக்கெட்டுகள் எடுத்தது அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மித் அவர்கள் அந்த செஞ்சுரியை எல்லாமே காலி பண்ணிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்வேன். மற்றபடி வேர்டுக்கிட்ட அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. நான் இப்போதைக்கு ஆஸ்திரேலிய டீமோட ஒரு பேட்டிங்கோட ஏமாற்றத்தை பற்றி நான் பேசுகிறேன். மேத்யூ வேர்டுக்கிட்ட அந்தளவுக்கு எதிர்பார்ப்புகள் இருந்தது, ஏன்னா அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸுக்கு ரன்லாம் அடித்ததுக்கப்புறம் உள்ளே வரும்பொழுது எடுத்தோடனே ரெண்டு ரவுல் சைட் எஜ் எடுத்தார், ஓகே சம்திங் ஏதோ நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், அது நடந்துச்சு. வேர்க்ஸ் அவர்கள் லெஃப்ட் ஹேண்டர்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ரவுண்ட் த விக்கெட்டில் வந்து செட் பண்ணிக்கிட்டே இருந்தார். வார்னர் அப்படி தான் அவுட் ஆனார். கவோஜாவுக்குமே கரெக்டாக பர்ஃபெக்டாக அவுட் சைட் ஆஃப் பால்லாம் வெல் ஆஃப் பண்ணி ஆடிட்டு இருந்தார். ஆனால் அவருக்குமே திடீர்னு ஒரு பால் அவுட் சைட் ஆஃபில் ஒரு பக்கத்தில் க்ளோஸாக வரும் ஃபோர்த் சிஸ்டமில் அந்த பால் தொட்டோன்னா கேட்டுருவோம்ல, அதுதான் நடந்துச்சு. ட்ரெவிஸ் கிட்டுமே நல்லா ஆனார், பட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடி இருந்திருக்கலாம். ஸ்மித்துக்கு யாராச்சும் ஒருத்தவங்க கூட வந்து ஆடி இருந்தாங்கன்னா நல்ல ஸ்கோர் வந்திருக்கும். இதுதான் இந்த இன்னிங்ஸில் வந்து அப் அண்ட் டவுன்ஸுக்கு வந்ததுக்கான ஒரு காரணம் நான் சொல்வேன். அடுத்தது நான் இவரை பற்றி நான் பேசாமல் இருக்கவே முடியாது. அம்பியர்ஸுங்கிறீங்களா, இல்லை அம்பியர்ஸ் இல்லை, ஸ்டீவன் ஸ்மித் அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்வேன். 219 பந்துகள் அவர் வந்து 50 பந்துகள் சாலிடாக பிடிச்சிருவார், 84 பந்துகள் பிடிச்சிட்டார், ஓகே டன். அடுத்து வந்து 200 பந்துகள், அடுத்து செஞ்சுரி அடிப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க நின்னா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்து அடித்தார். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டீவன் ஸ்மித் அவர்கள் டெஸ்ட்டில் எப்படி பார்த்தோனோ அதே போல தான் இந்த 2 வருஷத்தில் மட்டும் இருந்திருந்தாருன்னா பெரிய சாதனைகள் பண்ணியிருந்திருப்பார். ஓகே கம்மிங் டு திஸ் மேட்ச் அப்படின்னு வரும்பொழுது, இந்த டேக்குள்ளே வரும்பொழுது 105 ரன்களுக்கு 5 விக்கெட், அடுத்து 112 ரன்களுக்கு 7 விக்கெட், 122 ரனுக்கு 8 விக்கெட், சிடில் கூட ஒரு 88 ரன்கள், அடுத்து நேத்தன் லயன் அவர்கள் கூட 74 ரன்கள், அதில் வந்து இவரோட கான்ட்ரிபியூஷன் 59, சிடில் கூட அவர்கள் கூட வந்து 43 ரன்கள் இவர் அடிக்கிறாரு. என்ன ஃபேஸில் அவ்வளோ ரியாக்ஷன்ஸ், அதாவது டென்னிஸ் பால் ஷாட் ஆடுறாரு, அதுக்கப்புறம் 100 அடித்ததுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி, அடுத்து ஒரு 2 6-1 அடிக்கிறாரு. இவர் எப்படி அவுட் ஆகுதுன்னே தெரியல, கடைசியாக அடிக்க போய் தான் வந்து அவுட் ஆகினார். இவர் ஆன எல்லா ஷாட்ஸும் பார்த்தீங்கன்னா பெரிய, அதாவது ஃப்ளாட் பேட் ஷாட்ஸ் தான் மேக்ஸிமம் ஆனார். இவர் தான் நான் சொல்லுவோம் பர்ஃபெக்டான ஒரு டெஸ்ட் பிளேயர். ஷார்ட் பால் போடுறீங்களா, கிடைச்ச ஒரு ஷார்ட் பாலை மிஸ் பண்ணவே இல்லை, பயமே இல்லை, தன்னோட டெக்னிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அதனால தான் அவரால் பர்ஃபெக்டான ஒரு செஞ்சுரி அடிக்க முடிஞ்சது. 150 மிஸ் ஆகிடுச்சு, ஆனாலும் சொல்லுவேன் பெஸ்ட்டு ஒரு அவுட் ஸ்டாண்டிங் ஒரு இன்னிங்ஸாக இந்த ஒரு ஆஷஸில் இருக்க போகுது. ஆஷஸில் ஒன் ஆஃப் த அவுட் ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ், போன ஆஷஸில் ஃபஸ்ட் டெஸ்ட் போட்டியில் அடிப்பார், இதே நிலைமையில் அடிப்பார், அது மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸாக மாறும். சவுத் ஆஃப்ரிக்கா ஒன்று அடிப்பார், புனேல அடிப்பார். பேசிக்கிட்டே போலாம் ஸ்டீவன் ஸ்மித் அவர்களை பற்றி. ஓகே சூப்பரான ஒரு செஞ்சுரி இது, அடுத்தடுத்த நாட்களில் தெரிஞ்சிடும் இது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே டீம் பெயினோட ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு விஷயம் புரியலை. மேபி அது அடுத்தடுத்த நாட்களில் சரியாக இருக்கலாமோன்னு தெரியல. அவர் மழை அடுத்தடுத்த நாட்களில் இருக்கும், 3வது நாள் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 3வது நாளில் மழை இருக்கும் பட்சத்தில் அவரோட முடிவு சரியாக ஆகலாம் ஆகாட்டியும் இருக்கலாம். ஓகே இப்போது டே ஒனோட அனாலிசிஸ் முடிய விளைந்தது. ஸோ ஏறக்குறைய டே 2ல மேபி என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ பால் இன்னொன்று ஃப்ரெஷ் ஒரு ஏர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கிளைமேட் ரொம்ப புதுசாக இருக்கும், பிச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முதல் 10 ஓவரில் எத்தனை விக்கெட் எடுக்கிறாங்களோ அத்தனையும் ஆஸ்திரேலியன் டீமுக்கு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆமாம் பவுலர்ஸ்கள் கையில் இருக்குது. நான் இந்த இடத்துல ஸ்டாக் அவர்களும் ஹேஷ்வுட் அவர்கள் நேரத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன், யாராச்சும் ஒருத்தவங்க கண்டிப்பாக இருந்திருக்கணும்னு நான் சொல்லுவேன். நியூ பாலில் விக்கெட்டுக்கு அள்ளி கொண்டு வந்திருப்பாங்க கடைசி நேரத்தில், அதாவது இன்றைக்குமே ஒரு 4 ஓவரில் ஏதாச்சும் விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. நாளைக்கு பேட்டின்சன் சிடில் அவர்கள் கையில் ஒன்று இருக்குது. இன்னொன்று நேத்தன் லயன் அவர்களை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அவங்க கிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே நேத்தன் லயன் அவர்களுக்கு கண்டிப்பாக எஜ் பெஸ்டனில் அட்லீஸ்ட் நல்லா ட்ரிஃப்ட் பண்ணார், அவர் நல்லா போடுவார். பட் ஆனால் டியூக்ஸ் பாலில் எப்படி இவங்க போட போகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி, பார்க்கலாம். முடிந்த அளவுக்கு இந்த டெஸ்ட் மேட்ச்சில் 50 ரன்கள் லீடு எடுத்தாலும் இல்லை 100 ரன்கள் லீடு எடுத்தாலும்
அது நல்ல லீடாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த நாட்களில் மழை வரப்போகுது, பார்க்கலாம் ஆஸ்திரேலியன் டீம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கிலாந்து டீம் ஒருத்தரைக்கும் உங்களோட பேட்டிங்கில் சில பல ஓட்டைகள்லாம் இருக்குது, இன்னும் இந்த ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலாம், மேபி பேட்டிங்கில் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் அவர்களோட ஒரு அறக்கத்தனமான ஒரு ஏலியன் இன்னிங்ஸை பற்றி உங்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அம்பியர்ஸை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பேசலாம், ரொம்ப ஏமாற்றம் அடைகிறேன், கண்டிப்பாக ரொம்ப ஏமாற்றம் அடைகிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களை பேசலாம். அண்டு நாளைக்கு இன்னைக்கு டே டூவில் என்ன பண்ண போகிறாங்க இங்கிலாந்து டீம், அண்ட் எவ்வளோ ஸ்கோர் லீட் எடுத்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் இங்கிலாந்து அந்த ஆஸ்திரேலியன் டீம் அப்படிங்கிறத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் டியூக்ஸ் பால் என்ன பண்ண போகிறாங்க பார்க்கலாம். டீம் பெயின் அவர்களுக்கு அழுத்தம் இருக்குது, நான் பேட்டிங்கில் நான் ஆல்ரெடி டே ஒன்னோட ப்ரிவியூவில் சொல்லியிருந்தேன், டீம் பெயின் அவர்கள் மறுபடியும் அந்த தப்பு தான் பண்ணுறாரு, பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அடுத்த நாட்களில் சொல்லிட்டு. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஆஷஸ் போட்டியோட டே ஒன், டே டூ, த்ரீ ஃபைவ் எல்லா நாளோட ப்ரீ அண்ட் போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்.